சைபர் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பின் முக்கிய அம்சம் என்றும் பாதுகாப்பு துறையினர் தகவல் தொழில்நுட்பத்தின் திறன் முழுமையையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பாதுகாப்பு துறையில் தற்சார்பு இந்தியா செயலுக்கு அழைப்பு என்ற வலையரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். சைபர் பாதுகாப்பு டிஜிட்டல் உலகத்தோடு நின்று விடாமல் தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒரு அம்சமாக மாறியுள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத் துறை நமது நாட்டின் வலுவை குறிக்கிறது என்றும் இதனை பாதுகாப்பு துறையிலும் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் என்றும் கூறினார். In defense, call to action, देश के इरादों को स्पष्ट करती है. बीते कुछ वर्षों से भारत अपने डिफेंस सेक्टर में जिस आत्मनिर्भरता पर बल दे रहा है, उसका कमिटमेंट आपको इस वर्ष के बजट में भी दिखेगा. साथियों, गुलामी के कालखंड में भी और आजादी के तुरंत बाद भी हमारी डिफेंस मैन्युफैक्चरिंग की ताकत बहुत ज्यादा थी. ஆராய்ச்சி, வடிவமைப்பு, உற்பத்தி துறை மேம்பாடு ஆகியவற்றுக்கான துடிப்புள்ள சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட் உள்ளடக்கி இருக்கிறது என்று பிரதமர் கூறினார். 2022-23 ஆண்டுக்கான பாதுகாப்பு பட்ஜெட்டின் 70% உள்நாட்டு தொழில்துறை மேம்பாட்டிற்கென ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆயுத படைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை வாங்கும் நடைமுறையும் இந்த ஆயுதங்கள் படைகளிடம் வந்து சேரும் போது அவை பழமையானவையாக மாறிவிடுகின்றன என்றும் இதற்கு ஒரே தீர்வு இத்தகைய ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்றும் கூறினார். 2022-23 ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவை குறித்து விவாதிக்கும் இந்த வலையரங்கிற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு தொழில்துறை, தொடக்க நிலை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரபல பேச்சாளர்கள், நிபுணர்கள் வலையரங்கின் விவாதங்களில் பங்கேற்கிறார்கள். இதன் நிறைவு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுகிறார். இந்த வலையரங்கின் ஒரு பகுதியாக குழு விவாதங்களும் நடைபெற உள்ளன.